அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா, புழுங்கலரிசி வச்சு ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஒரு கப் புழுங்கலரிசி இருந்ததுனாலே போதும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. நான் இந்த ஒரு கப் புழுங்கலரிசி அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்து அது வந்து நல்லா இந்த மாதிரி புட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் மிக்சியில் திரிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பல்காக வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டாலும் சரி, இதை நம்ம அரைச்சி வறுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு, நம்ம புழுங்கலரிசி மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாவு நம்ம ரெடியாக வச்சுருந்தோன்னா எப்போ வேணால் எந்த ஸ்வீட்ஸ் வேணால் நிறைய செய்யலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, நம்ம உப்பு போடும்போது தான் ஸ்வீட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அதனால் அந்த ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரே தடவை சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த அளவே சரியாக இருக்குது தண்ணி. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மாவு, நம்ம இப்படி பிடிச்சி உதுக்கிற பதத்துக்கு மாவு இருக்கணும், புட்டு பதத்துக்கு. ஓகே, இப்போ இப்போது அதே மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா பெசரி விட்டுடலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இங்கே ஒரு இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். அந்த ரெண்டு தட்டு தேவைப்பட்டது, ரெண்டுத்துலேயும் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை புட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வைக்கலாம். இப்போது நம்ம இதெல்லாம் எடுத்து பிடிச்சி வச்ச மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். அங்கே இந்த அரிசி வேகிறதுக்குள்ளே ஒரு முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் முக்கால் கப்பு எடுத்து அது வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு கரைஞ்சி வரட்டும். அது கரையும் போதே கூட கொஞ்சமாக ஏலக்காத்தூள், சுக்கு பொடி இருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி. இப்போ இது நல்லா கலந்தாச்சு, இது கரைஞ்சதும் இறக்கி வச்சிடலாம். இதே வெல்லம் போட்டு பண்ணிங்கன்னா வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாம், இதுக்கு தேவையில்லை நாட்டு சர்க்கரைன்றது. இப்போது ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாவு புட்டு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த நம்ம வெல்லம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதோடு கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு போடுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் நெய், கூடவே நெய்யில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் முந்திரி, திராட்சை, பாதாம். இப்போ இதை நெய்யில் தாளிச்சுக்கலாம். நல்லா இந்த தேங்காய் நல்லா மொறுமொறுன்னு வரணும். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம் ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டோடு இந்த தாளிப்பை சேர்த்துடலாம், இதை நல்லா கிண்டிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும், அதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம மாவு வேகிறதுக்குள்ளேயே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம், வெள்ளைப்பாகை எடுத்துடலாம். ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஹெல்தியான ஸ்வீட் இது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.